அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் 39வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது துபாய் மைதானத்திலே நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கின்ற வழியிலே இந்த இரண்டு அணிகளினுடைய கடந்த கால சமகால பருவர்களையும் அதேபோன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமாக துபாய் மைதானத்திலே எவ்வாறான பருவர்களை வைத்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங்லெவனை பயன்படுத்த போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டு அணிகளும் இந்த யுஏயிலே மிக மோசமாக விளையாடி வருகின்றன. அவர்கள் இறுதியாக விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் தோல்வியினை சந்தித்திருப்பதன் காரணமாக இந்த இரண்டு அணிகளும் இம்முறை பிளேஆஃப் சுற்றுக்கு செல்வதற்குரிய பாரிய சிக்கலை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த போட்டியானது இந்த இரண்டு அணிகளுக்கு மிக முக்கியமான போட்டியாக காணப்படுகிறது. இந்த இரண்டு அணிகளுடைய புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியானவர்கள் 9 போட்டிகளிலே விளையாடி 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்று அவர்கள் 10 புள்ளிகளுடன் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு மேலதிகமாக காணப்படுகிற 5 போட்டிகளிலே அவர்கள் குறைந்தது 3 போட்டிகளை வெல்ல வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் 9 போட்டிகளிலே அவர்களும் 4 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். 8 புள்ளிகளுடன் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசைப்பட்டியலில் 6வது நிலையில் காணப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு மேலதிகமாக காணப்படுகிற 5 போட்டிகளிலே 3 வெற்றிகள் தேவைப்படுகின்றது. எனவே இந்த போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பனிப்போராக இடம்பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுப்புகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை காலமும் 30 போட்டிகளை ஒன்றுடன் ஒன்று விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 30 போட்டிகளிலே 19 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் 11 போட்டிகளில் மட்டுமே ஆர்சிபி அணியினரும் வெற்றியினை பெற்றிருப்பது மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மையினை கொண்டமைந்து காணப்படுகிறது. அவ்வாறு விளையாடப்பட்ட இந்த 30 போட்டிகளிலே 24 போட்டிகள் இந்தியாவிலே விளையாடப்பட்டிருக்கின்றது. இந்த இந்தியாவிலே விளையாடப்பட்ட சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெறும் 16 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஆர்சிபி அணியினர் வெறும் 8 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவில் நடைபெற்ற வேளையிலும் இனி மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மைகள் காணப்பட்டிருக்கின்றன. வெளிநாடுகளிலே மொத்தமாக 6 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 6 போட்டிகள் நடைபெற்ற சந்தர்ப்பத்திலே 3-3 என இரண்டு அணிகளும் ஒரு சமமான நிலையில் இந்த வெளிநாடுகள் ஐபிஎல் நடைபெற்ற வேளையிலே தங்களுடைய பெறுபர்களை வைத்திருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகள் யுஏயிலே நடைபெற்ற வேளையிலே இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 3 போட்டிகளில் ஒன்றுடன் ஒன்று மோதியிருக்கின்றார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியினர் 2 போட்டிகளில் வெற்றியினை மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 1 போட்டியில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருப்பது ஆர்சிபி அணியினருக்கு சாதகமாக காணப்படுகிறது. மற்றும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமாக துபாய் மைதானம் காணப்படுகிறது. இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பாக 2 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 2 போட்டிகளிலும் ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது ஆர்சிபி அணியினருக்கு இந்த போட்டியிலே வெற்றியினை பெறுவதற்கு பல சாதகமான தன்மைகள் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த துபாய் மைதானத்தில் 2 அணிகளினுடைய கடந்த கால பொறுவர்கள் புள்ளிவிவரங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் மொத்தமாக 9 போட்டிகளிலே விளையாடி வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் ஆர்சிபி அணியானவர்கள் மொத்தமாக 9 போட்டிகளிலே விளையாடி அவர்கள் 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆர்சிபி அணியானவர்களுக்கு இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமாக துபாய் மைதானம் காணப்படுகிறது. அது மிகச்சிறந்த பொறுப்புகளை வைத்திருக்கின்றார்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியினரை விட. அது மட்டுமின்றி மும்பை இந்தியன்ஸ் அணியினரை 2 தடவைகள் இந்த மைதானத்திலே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். யுஏயில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த ஆர்சிபி அணியினுடைய பொறுப்புகள் மிகச்சிறந்த முறையில் அமைந்திருப்பது ஆர்சிபி அணியினருக்கு அதிகளவான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை பயன்படுத்தப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கடந்த போட்டியிலே பயன்படுத்திய பிளேயிங் லெவனிலிருந்து இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் லெவனிலும் பல மாற்றங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியிலே கடந்த போட்டியிலே விளையாடிய சவுரவ் துயாரி அவருக்கு பதிலாக கார்த்திக் பாண்டியா அவர்கள் அணியிலே உள்ளூடி செய்யப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பிளேயிங் லெவனை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே டிகோக் மற்றும் ரோஹித் சர்மா தொடக்க வீரர்களாக, அதற்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், கார்த்திக் பாண்டியா, கிரோன் போலாட் மற்றும் குருணால் பாண்டியா ஆகியோரை கொண்டமைந்ததாக அவருடைய துடுப்பாட்ட வரிசையும், அதற்கு அடுத்தபடியாக பந்துவீச்சாளர் குழாமினை கொண்டமைந்ததாக அடம் மிலினி, ட்ரென் போல்ட் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா, ராகுல் சஹாரை கொண்டமைந்ததாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேயிங் லெவன் காணப்படும். அதேபோன்று ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே தொடக்க வீரர்களாக விராட் கோலி மற்றும் தேவ்தர் படிக்கல் ஆகிய இரண்டு வீரர்களும் 3ஆம் இலக வீரராக கடந்த போட்டியிலே பயன்படுத்தப்பட்டது போன்று பாரத்துக்கு மிளவும் வாய்ப்புகள் வழங்கப்படும். 4-5 கிளென் மெக்ஸ்வெல் மற்றும் ஏவிடி வில்லியஸ் ஆகிய வீரரும், 6ஆம் இலக வீரராக சபாஸ் அகமட், 7ஆம் இலக வீரராக கைல் ஜெம்சன், 8ஆம் இலக வீரராக கர்ஷப் பட்டேல், 9ஆம் இலக வீரராக துஷ்மந்த் ஜமீரா, 10ஆம் இலக வீரராக முகமது சிராஜ், 11ஆம் இலக வீரராக ஜுஸ்வந்திர சகலை கொண்டமைந்ததாக இந்த ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனும் அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இது என்னுடைய கணிப்பு, உங்களுடைய கணிப்புகள் என்ன? என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த போட்டியிலே ஆர்சிபி அணியினை வெற்றியினை பெறுவதற்குரிய சாதகமான தன்மைகள் அதிகளவாக காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.